இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போறது வெனிலா க்ரீம்லெஸ் கேக். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். கேக் செய்யிறதுக்கு ஃபர்ஸ்ட் முட்டையோட வெள்ளை கருவையும் மஞ்சள் கருவையும் தனியா பிச்சுக்கலாம். இதே மாதிரி தனியா பிச்சுக்கோங்க. மூணு முட்டையோட வெள்ளை கருவையும் மஞ்சள் கருவையும் தனித்தனியா பிச்சு எடுத்துக்கேன். வெள்ளை கருவு கூட ஒரு துளி கூட மஞ்சள் கருவு மிக்ஸ் ஆக கூடாது. இதே மாதிரி பிச்சு எடுத்துக்கோங்க. இத நல்லா பீட் பண்ணனும். நல்லா ஃப்ளஃபியா வரணும். பீட் பண்ணிட்டே இருக்கேன். இப்போ கரெக்டா இருக்கு. இதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வரணும். எவ்வளவுக்கு இப்படி பண்றோமோ அந்த அளவுக்கு கேக் சாஃப்ட் ஆகும். ஒரு கப் மைதா எடுத்துக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இத ஒரு கல்லடையில வச்சு அரைச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பவுல்ல நம்ம மூணு முட்டைய தனியா பிரிச்சு எடுத்தோம்ல மஞ்சள் கரு அத போட்டு நம்ம பீட் பண்ணுங்க. ரொம்ப நேரம் பீட் பண்ண வேண்டாம். இதே மாதிரி இருந்தா போதும். நான் இன்னைக்கு விஸ்க் தான் யூஸ் பண்ணிருக்கேன் எல்லாத்துக்கும். உங்கள்கிட்ட பீட்டர் இருந்தா பீட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். அரை கப் பவுடர் சுகர். சுகரா பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. சுகர் பவுடரும் முட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது கூட 1/2 கப் ஆயில். இதுக்கு பதிலாக நீங்கள் உருக்குன வெண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். இது கூட நம்ம தலைச்சு வச்சிருந்த மைதா மாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 1/2 கப் பால் சேர்த்துக்கோங்க. பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேக்குக்கு எப்பவுமே சாஃப்டாக தான் மாவு அரைக்கணும். இது கூட நம்ம பீட் பண்ணி வச்சுருந்தோம்ல முட்டையோட வெள்ளை கரு அதை சேர்த்துக்கலாம். சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்படி தான் இருக்கணும். இனி நம்ம இதை பேக் பண்ணிடலாம். கேக் செய்கிறதுக்கு அது ஊற்றக்கூடிய டின்ல கொஞ்சம் பட்டரை சுற்றி தடவிக்கோங்க. எல்லா இடமும் பட்டுறது மாதிரி. அப்போ தான் கேக் ஒட்டாமல் வரும். ஒரு ஸ்பூன் போல் மைதா மாவு போட்டு எல்லா இடமும் அதுக்கு மேலே பட்டுற மாதிரி டஸ்ட் பண்ணிக்கணும். இதே மாதிரி எல்லா இடமும் பட்டுற மாதிரி டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேக் செய்கிறதுக்கு மாவை கேக் டின்ல ஊற்றிடலாம். ஒரு 3 தடவை இதே மாதிரி தட்டிக்கோங்க. அப்போ ஏர் பபிள்ஸ் எதுவும் இருந்தாலும் போயிடும். கேக்கும் நமக்கு நல்லா வரும். ரொம்ப நேரம் கேக்கை மாவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வச்சுருக்க கூடாது. உடனே பேக் பண்ணிடணும். குக்கரை 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ண வச்சுருக்கேன். ப்ரீஹீட்னா விசில் போடாமல் குக்கரை 10 நிமிஷத்துக்கு குறைச்சி வச்சுருக்கணும். நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணதுக்கு முன்னாடி இதை வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுக்குள்ளே இதே மாதிரி இது இல்லைன்னா ஒரு பாத்திரத்தை கவுத்தி வச்சுக்கலாம்.
வச்சிட்டு இங்க வைக்க கூடிய பாத்திரம் வந்து குக்கர் ஓரத்தை தொட கூடாது இப்படி தான் வச்சிருக்கணும் லோ ஃப்ளேம்ல ஒரு 30 நிமிஷம் வச்சுக்கோங்க அது வரை திறந்து பார்க்க கூடாது அரை மணி நேரம் ஆயிட்டு இனி நம்ம கேக் எப்படி வெந்திருக்கா பார்க்கலாம் குத்தி பார்க்கலாம் ஒட்டவே இல்ல அப்படினா கேக் வெந்துட்டேன்னு அர்த்தம் நீங்க வைக்க கூடிய பாத்திரத்தை பொறுத்து நீங்க வேக கூடிய டைம் மாறுபடும் ஆனா அரை மணி நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் ஓபன் பண்ணி பார்க்கணும் இல்லனா கேக் சப்பி போயிடும் கேக் நம்ம இனி எடுத்துறலாம் கேக் நல்லா ஆறனதுக்கு அப்புறம் தான் ப்ளேட்ல மாத்தணும் அது வரை தட்ட கூடாது கேக் நல்லா ஆறிச்சு இனி நம்ம இத எடுத்துறலாம் சைடு ஓரங்கள் எல்லாம் தானாவே விடுபட்டு இருக்கு பாருங்க இப்படி எடுத்தாலே வந்துரும் எவ்வளவு ஃப்ளஃபியா இருக்கு பாருங்க இத கட் பண்ணலாம் பாருங்க நம்ம கேக் எவ்வளவு சாஃப்ட்டா ஃப்ளஃபியா இருக்குன்னு கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பெத்தனாச்சி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू